எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் ஆன மேகி எதனால ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா 2 மினிட்ஸ்ல ரெடி ஆகுது அப்படின்றதுனால தான். அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி 0 மினிட் நூடுல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்திருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் 0 மினிட் நூடுல்ஸ் பத்தி? 0 மினிட் நூடுல்ஸா? இந்த 0 மினிட் நூடுல்ஸ் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, மேகி உண்மையிலவே 2 மினிட்ஸ்ல குக் பண்ண முடியுமா? நம்மள எத்தனை பேர் அதை 2 நிமிஷத்துல குக் பண்ணிருக்கோம்? கண்டிப்பா கீழே சொல்லுங்க. இதை நம்ம இப்போ லைவா டெஸ்ட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் மிஸ் மிராக்கிள் வந்திருக்காங்க. அவங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா பேசுவாங்க. இப்போ நம்ம மேகி டெஸ்டிங் குள்ள போறோம். Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Charu. So welcome to this new video. Crunchy Talk channel மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம Crunchy Talk ஓட சேர்ந்து சமைக்க போறோம். சோ எனக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் ஃபுட் பத்தி வீடியோஸ் போடுறாங்க, அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபுட்னாலே இன்ட்ரெஸ்டிங் தான், பட் இவங்க வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் வந்து சொல்லும்போது இன்னும் சூப்பரா இருக்கு இவங்க வீடியோஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்மளோட டாஸ்க் என்ன தெரியுமா, இந்த 2 மினிட்ஸ் மேகியை வந்து நம்ம Crunchy Talk டீமோட சேர்ந்து குக் பண்ண போறோம். இது நிஜமாலே 2 மினிட்ஸ்ல மேகியா மாறுதா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே. நான் டைமர் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு, அது வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. டைம் வரும் 1 மினிட் தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் உடச்சி உள்ளே போட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம மசாலாவை போட்டு போகிறோம். ஓ காட், இந்த மேகி எப்போ ரெடி ஆகும்னு தெரியலையே. 2 மினிட்ஸ் மேகியா, இன்னும் வெந்துக்கிட்டே இருக்கு, இது எப்போ மேகி ஆகும்? ஸோ மக்களே, ஒரு வழியா மேகியும் ஆயிடுச்சு, டைமும் ஆயிடுச்சு. நாம வந்து இப்போ ஸ்டவையும் ஆஃப் பண்ணிடலாம், டைமரையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எஸ், ஆவி பறக்க இந்த மேகி ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 மினிட்ஸ் மேகியை குக் பண்றதுக்கு நாம வந்து 6 மினிட்ஸ் 29 செகண்ட்ஸ் எடுத்துக்கோம். டெஸ்ட்ல நம்மளால 2 மினிட்ஸ்ல மேகியை ரெடி பண்ண முடியல. இந்த டெஸ்டிங் அப்படியே பாஸ் பண்ணி வச்சிட்டு 0 மினிட்ஸ் நூடுல்ஸ் பத்தி பார்க்கலாம். 0 மினிட் நூடுல்ஸ் என்ன அப்படினா, வை வை, என்னடா நேமே ஒரு மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாக்கறீங்களா? அத பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். 0 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். இது வாங்கினதும் சாப்பிடலாம் நூடுல்ஸ், அதாவது ரெடி டு ஈட் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸை நம்ம வெயிட் பண்ணி குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கடைக்கு போனோமா வாங்கணுமா அப்படியே சாப்பிடலாம், ஒரு முறுக்கு மாதிரி சாப்பிடலாம். மேகிக்கும் வைவாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ஒருவேளை நினைக்கலாம் மேகியில ட்ரை நூடுல்ஸ் இருக்கு, அதே மாதிரி ட்ரை நூடுல்ஸ் கூட மசாலாவை மிக்ஸ் பண்ணி வைவாய் ரெடி பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லை. மேகி 80% குக் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம மிக்சர் இருக்க 20% வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றோம். இதே வாய் வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே குக் பண்ணி தான் பேக் பண்ணுறாங்க, அதனால நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணோடனே அதை சாப்பிடலாம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை செலக்ட் பண்ண போறீங்க, மேகியா வாய் வாயா இல்லை வேற எதுவும் நூடுல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாய் வாய்க்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நார்மலாக நம்ம பேக்கில் கன்சியூம் பண்ணுறது ஒன்று, அதை தவிர்த்து அதை நம்ம குக் பண்ணியும் சாப்பிடலாம், அது போக சூப்பாவும் கன்சியூம் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் கதைக்கு வருவோம். 2 மினிட்ஸ்ல நம்மளால பண்ண முடியல, ஆனா 2 மினிட்ஸ்ல கண்டிப்பா பண்ண முடியும். இதை பத்தின கிளாரிபிகேஷன் நம்ம பார்க்கலாம். பேக்ல பாத்தீங்கன்னா சைடுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, செகண்ட் ஸ்டெப்லயே லாஸ்ட் லைன் அப்ராக்ஸிமேட்லி 1/2 டீ கப்ஸ் நம்ம அதுக்கு அப்புறம் பாயிலிங் அப்புறம் பாயிலிங் வாட்டர் தான் ஆட் பண்ணனும் டைரக்டா. ஆமா, சோ பாயிலிங் வாட்டர்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா குக்க வரதுக்கு 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். போடுற டைம்ல இருந்து கடைசி ஆஃப் பண்ற டைம் வந்து 2 மினிட்ஸ். சோ அவங்க வந்து அத வச்சு தான் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் னு சொல்றாங்க. சோ இப்போ நாம வந்து அவங்க சொன்ன மாதிரி வாட்டர் வந்து பாயில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம மேகி ஆட் பண்ண போறோம். தென் அப்பதான் வந்து நம்ம டைம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, தென் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து இப்போ ஊத்தலாம். சோ இப்போ தண்ணி வந்து பாயில் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மேகி வந்து ஆட் பண்ணிரலாம். மசாலாவையும் ஆட் பண்ணிடுவோம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அண்ட் ஆல்சோ இங்கே வந்து மேகியும் வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து டைரெக்டாக பாயில் வாட்டரில் ஆட் பண்ணும்போது 2 மினிட்ஸில் குக் ஆயிருக்கு. ஸோ பரவாயில்ல, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. மிகப்பெரிய ஒரு விஷயம், பாயில் வாட்டரை யூஸ் பண்ணிட்டு குக் பண்ணால் 2 மினிட்ஸில் குக் ஆகும்னு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன்.
சந்தோஷம் தெரிஞ்சது. அது நம்ம வீடியோ எப்படி இருக்கு எல்லாமே அதை நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நானுமே உங்க வீடியோஸ் பார்த்தேன். ஸோ ஃபுட்டு பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் அந்த மேங்கோ ஜூஸ் வீடியோ தான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் உட்காந்து கெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இதுல அதிகமா இருக்கும் அதுல அதிகமா பல்ப் இருக்கும் அப்படின்னு உட்காந்து கெஸ்ட் பண்ணேன். பட் அது எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ உங்களோட வே ஆஃப் பிரசன்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.